கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், PH 8151, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், யூனிட் 1, ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர். இன் திஸ் வி ஆர் கோயிங் டு சி த டாபிக் டார்ஷன் அண்ட் ட்விஸ்டிங் கப்பல். ஆல்ரெடி இன் யூனிட் 1 வி ஹவ் சீன் த டாபிக் எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். நவ் வி ஆர் கோயிங் டு சி டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபார்மேஷன்ஸ், தென் ட்விஸ்டிங் கப்பல். கப்பல் அப்படின்னா என்னென்னா, வென் டூ ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட், அதோடைய எண் மதிப்பு நம்பர் வந்து சேமாக இருக்கும், பட் அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இப்படி அதோடைய நம்பர் சேம், ஆனால் அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படி நம்பர் சேம், டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். சீசா, நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, கீயை லாக் பண்ணுற கீ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம், இது எல்லாமே கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன், மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்ல, மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும்ன்ட்டு. இந்த ஃபோர்ஸும் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இஃப் யூ டேக் இட் எஸ் மீன்ஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், எஃப் இன்டூ எக்ஸ், இதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் காரோடைய ஸ்டியரிங் வீலை எடுத்துக்கலாம், அதோடைய அந்த ரெண்டு இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ். நம்ம ஸ்டியரிங் வீல் அந்த டேர்ன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது என்னது, ரெண்டுமே எப்படி இருக்கும், மேக்னிடியூட் என்னமோ ஈக்குவல் தான், ஆனால் என்ன இருக்கும், அதோடைய டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ டெண்டன்சி ஆஃப் அ ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷன் ஆஃப் அ பாடி. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த எக்ஸ் ஆக்சிஸில் நீ எதோ ஒன்று செய்ற, ரொட்டேட் பண்ணுற, எந்த ஒரு பொருளை நீ ஒரு ரொட்டேட் பண்ணினா, தட் வி யூஸ் டு கால் இட் அஸ் மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஒன், டார்க். இந்த கப்பல் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இந்த பாடியில் ஒரு ரொட்டேஷனல் மோஷன் கொடுக்குறோம்ல, நமக்கு எப்படி ரொட்டேட் பண்ணுறோம்ல, தட் வி யூஸ் டு கால் இட் அஸ் டார்க். த எபிலிட்டி ஆஃப் த கப்பல் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷனல் மோஷன் இன் அ பாடி இஸ் டேம்ட் அஸ் டார்க். த நெக்ஸ்ட் ஒன், டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன நடக்கும், த வில் பி சேஞ்ச் இன் ஆங்கிள், ஆங்கிளில் சேஞ்ச் நடக்கும். தட் இஸ் சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இன்னொரு ஒரு எண்டு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ஒரு பாட் ஃபிக்ஸ்டன், அனதர் எண்டு ட்விஸ்ட் பண்ணுறப்போ இந்த இடம் வந்து ஆங்கிளில் வேரியேஷன் ஆகுதுல, தட் வி யூஸ் டு கால் இட் அஸ் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், டார்ஷனல் டிஃபார்மேஷன். இந்த டார்ஷனல் டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நீ ஆங்கிளில் வேரியேஷன் கொடுக்குற, இப்படி ஆங்கிளில் வேரியேஷன் கொடுக்குறப்போ ரேடியல் லைன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செக்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். லாஞ்சிடியூடினல் லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பட் ஸ்பைரலாக இருக்கும். இஃப் இட் இஸ் அ ரெக்டாங்குலர் எலமெண்ட், அது என்ன ஷேப்புக்கு டிஃபார்ம் ஆகும்னா ராம்பஸ் ஷேப்புக்கு டிஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் டார்ஷனல் டிஃபார்மேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், ட்விஸ்டிங் கப்பல் ஆன் அ வயர். ட்விஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், கப்பல்னா என்னன்னு பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ட்விஸ்டிங் கப்பல் ஆன் யர் வயர். ஒரு வயர் எடுத்துக்கிறோம், அந்த வயரில் ட்விஸ்டிங் கப்பல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஹியர் லெட் அஸ் கன்சிடர் அ சிலிண்ட்ரிக்கல் வயர். இந்த சிலிண்ட்ரிக்கல் வயரில் ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இன்னொரு எண்டை தான் என்ன பண்ண போகிறோம், ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அந்த எண்டை இப்போ ட்விஸ்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் அதோட இது ஓபின்னு இருக்குதுனா, இப்போ ட்விஸ்ட் பண்ணோன்னே அந்த பாட் ஓபி டேஷ்னு ஆகிட்டு. அப்போ ட்விஸ்ட் பண்ணுறப்ப இங்கே என்ன ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கு, ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆங்கிளில் சேஞ்ச் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் என்ன ஸ்ட்ரெயின் படித்தோம், ஷியரிங் ஸ்ட்ரெயின். அப்படி ஷியரிங் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாடுலஸ் என்னது, ரிஜிடிட்டி மாடுலஸ். தட் இஸ் ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை ட்விஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன், இந்த வயருடைய லென்த்தை லெட் அஸ் டேக் இட் அஸ் எல், இதோடைய ரேடியஸ் ஆர். ரிஜிடிட்டி மாடுலஸை ஹியர் வி ஆர் டேக்கிங் இட் அஸ் ஈட்டா. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த வயர் ட்விஸ்ட் பண்ணுறப்போ என்ன மொமெண்ட் ஆஃப் த கப்பல் இருக்குது அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு கால்குலேட்டு. த மொமெண்ட் ஆஃப் த கப்பலை கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ. தட் இஸ் ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு, கீழே உள்ள எண்டு என்ன பண்ணுறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இதுக்குரியதை கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல் சிலிண்டருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறோன்னா, இதில் ஒரு சின்ன பகுதியை மட்டும், ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் போட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கன்சிடர் இட். இப்போ யூஸ்வலாக இந்த ரேடியஸை நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ ஜீரோலேருந்து ஆறு வரைக்கும் ரேடியஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன பகுதி மட்டும் கன்சிடர் பண்ணுறோம்ல, இப்படி ஒரு ஸ்மால் பாட்டை மட்டும் என்ன செஞ்சுக்கோ, நீ கன்சிடர் பண்ணிக்கோ.
அந்த ஸ்மால் பாட்டோடைய ரேடியஸ் எக்ஸ், அதில் இருக்கக்கூடிய திக்னஸ் என்னென்னு எடுத்துக்கோ, டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. ஒரு சிலிண்டருக்கு கண்டுபிடிச்சிட்டு ஆஃப்டர் தட் அந்த ஹோல் இதுக்குரியதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸில் இன்டகிரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்டகிரேஷன் மூலமாக சின்ன பகுதியிலேருந்து முழு பகுதிக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன் திஸ் டயக்ராம் பிஏ பி டேஷ்ன்னு இருக்குல்ல, இந்த பி அப்புறம் ஏ பி டேஷ், இதுதான் ஆங்கிள் ஆஃப் ஷியர். இந்த ஆங்கிள் ஆஃப் ஷியரை லெட் அஸ் டேக் இட் அஸ் ஃபைவ். ஃபைங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஷியர்னு எடுத்துக்கோ. அண்ட் தென் ஃப்ரம் திஸ் டயக்ராம் திஸ் பி பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ரேடியஸ் என்ன எடுத்தோம், எக்ஸ், அண்ட் அந்த ஆங்கிள் என்னது, தீட்டா. ஸோ வி கேன் டேக் இட் அஸ் எக்ஸ் தீட்டா. பி பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தீட்டா. ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆங்கிள், இந்த ஃபைங்கிற ஆங்கிளை வச்சு எழுதுறதா எப்படி எழுதிக்கலாம், திஸ் ஒன் இஸ் லென்த் எல், எல் ஃபைவ் அப்படின்னு கூட என்ன செஞ்சுக்கலாம், வி கேன் டேக் இட். ஸோ பி பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஃபைவ். நோ வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட் திஸ் டூ, எக்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் ஃபைவ், ஃப்ரம் திஸ் வாட் இஸ் ஃபைவ். ஃபைங்கிறப்ப என்ன பண்ணிக்கோ, இந்த எல்ல அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தீட்டா பை எல், டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். தென் நெக்ஸ்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெயின். இப்போ இந்த ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே அந்த இதை என்னென்னு எடுத்தோம், ஆங்கிள் வந்து ஃபைவ், இதில் இருக்க மாடுலஸ் என்னென்னு எடுத்தோம், ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈட்டா. ஸோ அந்த அதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலாவை ஈட்டா ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல ஃபைவோட வேல்யூ எக்ஸ் தீட்டா பை எல் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், ஈட்டா எக்ஸ் தீட்டா பை எல் அப்படின்னு இருக்கும். தென் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா என்ன படித்தோம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இந்த ஃபோர்ஸ் பை ஏரியாவிலேருந்து ஹியர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா. ஷியரிங் ஃபோர்ஸுங்கிறது என்னாயிரும், ஏரியாவை இந்த சைடு அப்படியே கொண்டு வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ண. அப்போ ஷியரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா, ஆர் ஃபோர்ஸ்னால் என்ன போடுவோம், எஃப். ஷியரிங் ஸ்ட்ரெஸ் என்னது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஈட்டா எக்ஸ் தீட்டா பை எல். ஸோ திஸ் இஸ் ஈட்டா எக்ஸ் தீட்டா பை எல். திஸ் இஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், ஏரியா ஆஃப் சிலிண்டர் டூ பை ஆர் எல்னு படிச்சிருப்பீங்க. இங்கே ஆறுங்கிற இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், திக்னஸை டிஎக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ டூ பை எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வரும், டூ பை ஈட்டா, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்குவாட் தீட்டா டிஎக்ஸ் பை எல், டூ பை ஈட்டா எக்ஸ் ஸ்குவாட் தீட்டா டிஎக்ஸ் பை எல், இது வந்து ஷியரிங் ஃபோர்ஸ் எஃப். நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலானது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் தான் இப்போ இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம், டூ பை ஈட்டா எக்ஸ் ஸ்குவாட் தீட்டா டிஎக்ஸ் பை எல்லுங்கிறது என்னது, ஃபோர்ஸ்க்குரிய ஃபார்முலா. இந்த இடத்துல ஃபோர்ஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டுக்கும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, எக்ஸ். ரேடியஸ் எடுத்தோம் அதுதான் இதில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிறது. ஸோ இதில் என்ன போட்டுக்கோங்க, எக்ஸ். இந்த எக்ஸை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், எக்ஸ் கியூப். ஸோ டூ பை ஈட்டா எக்ஸ் கியூப் தீட்டா டிஎக்ஸ் பை எல்ன்னு இருக்கும். திஸ் இஸ் மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ், டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ. இந்த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸுங்கிறது தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், டார்க். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ட்விஸ்டிங் கப்பிள் ஆஃப் த ஹோல் ஒயர். இப்போ நம்ம அந்த ஒயரோடைய ஒரு சின்ன பகுதியை மட்டும் தான் கண்டுபிடிச்சோம், இப்போ அந்த முழு ஒயருக்குரிய ட்விஸ்டிங் கப்பலும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ரேடியஸ் என்ன எடுத்தோம், ஆர். அப்போ ஜீரோலேருந்து ஆர் வரைக்கும் ரேடியஸ் உள்ளதுக்கு டோட்டலாக ட்விஸ்டிங் கப்பிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோலேருந்து ஆர் வரைக்கும், இதை எப்படி எழுதிக்கலாம், டூ பை ஈட்டா தீட்டா பை எல் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ். இந்த எக்ஸ் தான் நம்ம இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இப்போ மீதி எல்லா டேர்முக்கும் பேர் கான்ஸ்டன்ட். இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இன்டெக்ரேஷனுக்கு வெளியில் கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் கியூப் டிஎக்ஸை இன்டெக்ரேட் பண்ணணும். இன்டெக்ரேஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இந்த இடத்துல என் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, த்ரீ இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர். ஸோ என்ன பண்ணிக்கிறோம், கான்ஸ்டண்ட்டை முதல்ல எழுதி வச்சுக்கோ, டூ பை ஈட்டா தீட்டா பை எல் எக்ஸ் கியூப்ங்கிறது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் விதின் த லிமிட்ஸ் ஜீரோ டு ஆர். லிமிட் அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், தென் மைனஸ் சைன் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே வந்து அப்பர் லிமிட் வந்து டூ பை ஈட்டா தீட்டா பை எல் ஆர் பவர் ஃபோர் பை ஃபோர்
மைனஸ் ஜீரோன்னு இருக்கும், ஜீரோ தேவையில்லை, ஸோ அதை விட்டுடும். அப்போ வெறுமனே இதில் என்ன இருக்கும், ஆர் பவர் ஃபோர் பை ஃபோர் தான் வரும். இந்த ஃபோரும் டூவும் கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வந்துடும், பை ஈட்டா தீட்டா ஆர் பவர் ஃபோர் பை டூ எல் அப்படின்னு இருக்கும். ஸோ ட்விஸ்டிங் கப்பிள் சி இஸ் ஈக்குவல் டு பை ஈட்டா ஆர் பவர் ஃபோர் தீட்டா பை டூ எல் அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் த ட்விஸ்டிங் கப்பிள் ஆஃப் அ வயர். இப்போ சப்போஸ் இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது ஒன் ரேடியனாக இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் பெர் யூனிட் ட்விஸ்ட், ஒரே ஒரு தடவை தான் ட்விஸ்ட் பண்ணுறோம், அப்போ அந்த ஆங்கிள் வந்து என்னது, தீட்டா வந்து ஒன் ரேடியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இஃப் தீட்டா சிக்வல் டு ஒன் ரேடியன், இந்த ஃபார்முலாவில் தீட்டா இருக்க இடத்துக்கு என்ன வந்துடும், ஒன். அப்போ ட்விஸ்டிங் கப்பிள் சி கேன் பி ரிட்டன் சி இஸ் ஈக்குவல் டு பை ஈட்டா ஆர் பவர் ஃபோர் பை டூ எல் அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் த கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட் ஆஃப் தி ஒயர். ஜென்ரல் ஃபார்முலானா இந்த ஃபார்முலா எழுதணும், சி இஸ் ஈக்குவல் டு பை ஈட்டா ஆர் பவர் ஃபோர் தீட்டா பை டூ எல். கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட்னா சி இஸ் ஈக்குவல் டு பை ஈட்டா ஆர் பவர் ஃபோர் பை டூ எல். நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஒயர் எடுத்தோம், ஒருவேளை அந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயர் ஹாலோ சிலிண்டர் எடுத்தோம்னா அதில் ரெண்டு ரேடியஸ் இருக்கும், ஒன்று இன்னர் ரேடியஸ் ஆர் ஒன், அனதர் ஒன் இஸ் அவுட்டர் ரேடியஸ் ஆர் டூ. இந்த ரெண்டு ரேடியஸும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா, சி இஸ் ஈக்குவல் டு பை ஈட்டா பை டூ எல் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஆர் பவர் ஃபோர் ஆர் டூ பவர் ஃபோர் மைனஸ் ஆர் ஒன் பவர் ஃபோர்னு இருக்கும். திஸ் இஸ் த கப்பிள் பர் யூனிட் ட்விஸ்ட் ஆஃப் தி வயர். தேங்க்யூ.